ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆகாய கருடுக்குள்ள அங்கே பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் சில பேர் இது வந்து வீட்டு முன்னாடி திருஷ்டிக்காக கட்டலாமா வேணாமான்னு சில பேர் நினைப்பாங்க யார் வேணாலும் கட்டலாங்க இது வந்து நம்ம சுத்த பத்தமாக இருந்து தான் நம்ம கட்டணும் இது வந்து மூணு நாள் அப்படியே தண்ணியிலே விட்டுருங்க நம்ம ஊற விட்டுருணும் இது வந்து நமக்கு பூமி கடையில் இருந்து தான் கிடைக்கிது இது வந்து கண் திருஷ்டி தோசம் இது மாதிரி நீங்கள் பயன்படுத்துவாங்க அந்த காலத்துலேருந்து பயன்படுத்தி வந்துட்டுருக்காங்க இந்த காலத்தில் வந்து இது கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குங்க இது வந்து நம்ம வீட்டு முன்னாடி வாசப்படி முன்னாடி கண் திருஷ்டிக்காக கட்டி விடுவாங்க இது வந்து அமாவாசை சனிக்கிழமை நாளில் தான் கட்டுவாங்க ஏன்னா வந்து கருடனுக்கு உகந்த நாள் வந்து சனிக்கிழமை தான் இது வந்து கோவில் கோபுர கலசங்கள் பிரபஞ்சத்தில் உள்ள நேர்மறை சக்திகளை ஈர்த்து கோவில் கருவறைக்கு அனுப்புவது போல் இந்த ஆகாய கருடு கிழங்கு நேர்மறை சக்திகளை ஈர்த்து வீட்டுக்குள் அனுப்புகிறது அப்படின்ட்டு அந்த காலத்துலேருந்து நம்பப்படுகிறதுங்க அது மாதிரி கண்திருஷ்டியெல்லாம் சரி செய்ய இது ரொம்ப அந்த காலத்துலேருந்தே பயன்படுத்தி வந்துட்ருக்காங்க இது வந்து கேப் விடாமல் நம்ம நல்லா மஞ்சள் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம மூணு பக்கமும் குங்குமம் வச்சுக்கலாம் குங்குமம் வச்சுட்டு நம்ம மஞ்சள் துணியோலோ இல்லை மஞ்சள் கயிற்று நம்ம கட்டி கட்டிக்கலாங்க இது வந்து நீர் கூட வளருங்க இது அதிகமாக ஆப்பிரிக்காவில் தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க அமெரிக்கா ஆப்பிரிக்கா அது மாதிரி நாடுகளில் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்காங்க தமிழ்நாட்லேயும் அதிகமாக இருக்குங்க இப்போ வந்து இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் இது வந்து பயன்படுத்துகிறது தான் குறைஞ்சிடுச்சுங்க இது வந்து பாம்பு கடிச்சவங்களாம் ஒரு எலுமிச்சை மலை சைஸ் அளவு எடுத்து நம்ம உடனே நம்ம சாப்பிட்டு வரும்போது உடம்புல இருக்கிற அந்த விசத்தன்மையெல்லாம் வெளி வாமிட்டாலையும் பேதியாலையும் வெளியாகி இருபத்தி நாலு மணி நேரம் தூங்காமல் இருந்தால் உடம்புல இருக்கிற விஷமெல்லாம் இறங்கிடும்னு சொல்லி நம்பப்படுகிறது அந்த காலத்திலேருந்து அதே மாதிரி மண்ணுலிம்பாம்பு நம்மளை நக்கிட்டாலும் இந்த காய் கிழங்க வந்து காய் வச்சு பொடி செஞ்சு நாற்பத்தெட்டு நாள் அதாவது ஒரு மண்டலம் நம்ம விடியர் காலையில் நம்ம அந்த பவுடர் பண்ணி சாப்பிட்டு வரும்போது உடம்புல இருக்கிற அந்த வெண்ணோய் தோல் நோய் எல்லாமே நீங்கப்படுகிறதா படுகிறதா அந்த காலத்துலேருந்து நம்பப்படுகிறதுங்க படுகிறதுங்க பாருங்கள் நான் வந்து மஞ்சள் கயிறால் கட்டிட்டேன் இது கட்டிட்டு நம்ம வாசப்படி முன்னாடி கைக்கு எட்டாமல் ஹைட்டாக நம்ம கட்டிடணுங்க நம்ம இது ஒரு முறை கட்டிட்டோம்னா நம்ம கை படாமல் மேலே தூக்கி கட்டிடணுங்க இது நல்லா துளிர்விட்டும் நல்லா வளருங்க இந்த இலையும் முழங்கால் வழிக்காக இந்த கருடு கிழங்கோட இலையை வந்து விளக்கெண்ணியால் வணக்கி முழங்காலுக்கு வந்து பத்து போட்டுட்டு வந்தோம்னா முழங்கால் வழியும் சரி செய்யறதா அந்த காலத்துல இருந்து சொல்லிட்டு வரோங்க சில பேருக்கு இது வந்து எப்படி முறையாக கட்டுறதுனே தெரியாது இது வந்து கரெக்டாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி மூணு நாள் தண்ணியில் அப்படியே நம்ம விட்டுணும் சுத்தப்பத்தமாக இதை எடுத்து நல்லா மஞ்சள் அப்ளை பண்ணிவிட்டு மூணு பக்கமும் குங்குமம் வச்சுட்டு மஞ்சள் கயிறு இல்லை மஞ்சள் துணியால் தான் நம்ம கட்டிட்டு வரணுங்க இது யார் வேணாலும் யார் வீட்டில் வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம கட்டலாம் ஆனால் நம்ம வாசப்படி முன்னாடி தான் சனிக்கிழமை இல்லை அமாவாசை நாட்களில் நம்ம கட்டிட்டு வரலாங்க கட்டிட்டு வரும்போது கண் திருஷ்டி இது மாதிரி பில்லி சூனியம் இது மாதிரி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நீங்கப்படுகிறதா அந்த காலத்திலேருந்து முன்னோர்கள் சொல்லிட்டு வராங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்ல ஆன் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்